கரெக்டா இருக்காங்க. சோ அவங்க வார்த்தையில இருந்து தயவு செஞ்சு யார பத்தியும் பேச வேண்டாம். மக்கள் வாட் ஃபீட்பேக்ஸ் யூ காட் ஸ்பீக் அபவுட் தட் அலோன், இட்ஸ் மோர் தென் எனஃப். ப்ளீஸ் அனைவருக்கும் வணக்கம். பஸ்ரி மீடியா பிரஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் அவங்க எல்லாருமே சொன்னதான், ஒரு படத்தை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு படத்துக்கு டிக்கெட் வாங்கி 4 ஷோ 3 ஷோன்னு பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோ அழகாக எனக்கு மெசேஜ் நிறையா, யாருக்கு ரிப்ளை பதில் சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாருமே மெசேஜ் இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அசோக் கிட்ட நான் சொன்ன ஒரு இன்டர்வியூல போயிட்டு வந்தேன், அசோக் என்ன நடக்குதுன்னு தெரியல, ட்ரீம் மாதிரியே இருக்கு அப்படின்னா மூணு பேருமே அப்படிதான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி எல்லாருமே இங்கே எல்லாருக்குமே ரொம்ப லவ் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் விஜய் சேதுபதி சார் இந்த படத்தில் சொல்லுவார், பொட்டாடிக்கால போய் விடல அப்படின்ட்டு. ஒரு கப்பல் வந்து ஆல்மோஸ்ட் பிரேக்அப் ஆகிற இடத்துல இருந்தது. அண்ட் அவங்க ஃபேமிலியும் வந்து ஜான்வரி ஸ்டார்டிங் வந்து அதை நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்தையும் பேசி வச்சு அண்ட் ஃபைனலி சரி ஓமே கடலை படத்துக்கு போய் பார்த்தாலும் போய் பார்க்குறப்போ அவங்க பேசிக்கவே இல்லையா ரொம்ப நேரமும். ஸோ அந்த கதை அது முடிஞ்சோடனே அவர் சொன்னார், இவன் காலையில் நடி அப்படின்னா அது வந்து அவ்வளோ அழகாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஒன்று செய்திருக்காங்க, எங்களை திட்டினாங்க, நீங்கள் வந்து என்னங்க நீங்கள் எல்லா இதுலேயும் வந்து ஜாலியான படம் அப்படின்னு சொன்னீங்க, இவ்வளோ அழகான மெசேஜ் ஒரு படத்தை மூலிமா நிறைய பேர் செய்திருக்காங்க. ஸோ இவ்வளோ அழகான ஒரு மெசேஜ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்வின், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல், லவ் யூ கைஸ், பை. எனக்கு ஆக்சுவலி சரியில்லை சொன்னா கொஞ்சம் கம்மியா பேசுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. எல்லாருக்கும் வணக்கம். திருப்பி சோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப இமோஷனலாக எல்லாரும் தராங்க. ரொம்ப வருஷம் பேசாதவங்க பேச பேசுகிறாங்க. அந்த மாதிரி இமோஷனல் ஃபீட்பேக் வந்து எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ஒரு கிரியேட்டருக்கும் சரி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி ரொம்ப அந்த இம்பேக்ட் நம்ம கிரியேட் பண்ண
நிறைய ஓவர்டோஸ்ல வந்துட்டு இருக்க நேரத்துல இப்படி ஒரு லைட் ஹார்ட்டட் பிளஸ் ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு படம் வந்து வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி அதுவும் ஒரு காரணம். ஸோ இது ஒரு ஹாப்பியான படம், ரொம்ப யோசிக்க வச்சு அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியா உங்களுக்கு எப்படி ஒரு 10 இடத்துலேருந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி ஹே பிக்சர்ஸ் பேர் வச்ச மாதிரி ஐம் வெரி 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 ஹாப்பி. முக்கியமாக ப்ரெஸ் பீப்புள், வி லவ் யூ. நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், இவ்வளோ சேர்ந்துருக்கோன்னு எனக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்லலாம், தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு தேங்க்யூ, என்னை நம்புன எல்லாத்துக்குமே தேங்க்யூ, நம்பாதவங்களுக்கு பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, நான் கம்மியாக பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சரியில்லை, குளிருது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் டு த மீடியா ஃபார் ரைட்டிங் சச் கிரேட் ரிவ்யூஸ் அண்ட் சேயிங் சச் குட் திங்ஸ் அபவுட் த ஃபிலிம். யூ கைஸ் ரியலி ஸ்டார்டட் த ஹோல் ட்ரெண்ட் அண்ட் பீப்புள் ஆக்சுவலி ஸ்டார்டட் கோயிங் அண்ட் வாட்சிங் த ஃபிலிம் அண்ட் ஐ ரிசீவ்ட் சச் பியூட்டிஃபுல் மெசேஜஸ் ஃப்ரம் சோ மெனி பீப்புள். ஐ விஷ் ஐ குட் ரீட் தெம் ஆல் அவுட் ஹியர், பட் தே ஆர் சோ பியூட்டிஃபுல் அண்ட் சோ இமோஷனல். ஐ ஹவ் நெவர் ரிசீவ்ட first of all so many messages and messages that are so emotional, so this is a very new feeling for me. I'm very very happy. I feel like whatever reactions we've received, nothing has sunk in yet. I think after I go back home, veed kapoi okandikir, everything will sink in and I'll start having a major emotional breakdown, because this film, like I said previously, also means a lot to me. And am I forgetting? I think I'm forgetting a lot of people, but all I'd like to say is I feel like Happy High Pictures, Abhi, Aves, Ashok, Ashwath, everybody involved in this film is a big example of how, you know, sometimes when you try so hard to get something in life, you try left, right, center, but you don't get the opportunity that you want. And I think these guys are a big example of how sometimes when you don't get it, you literally have to create the opportunity. You have to give birth to the opportunity and present it to the world, because
sometimes life just doesn't help you. Life is not kind, and these people are truly inspiring. The whole story of how Omai Karavale came along is truly inspiring. And Kanasila, thank you so much to everybody once again for giving us so much love. Yenaku romba romba sandosham, and I love you all from the bottom of my heart. Thank you so much. ஒரே ஒரு மூணு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் விஜய் சேதுபதி அண்ணாக்கு. ஏன்னா அவர் இல்லாமல் இந்த கேரக்டரோட ஃபுல் பொட்டென்ஷியலும் போயிருக்காது, இந்த ஒரு ஜோஷும் இருக்காது, இந்த மாதிரி போனால் கண்டிப்பாக வந்திருக்காது அவர் இல்லாமல். தேங்க்ஸ் சொல்கிறத விட அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காரு இந்த படம் மூலிமா. ஸோ ஃப்ரம் ஓமே கண்டே டீம், வி லவ் யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ. Okay, va? Sí.